நம்ம சாமி கும்பிட்றோம், நம்மளோட தெய்வம் வீட்டுக்குள்ளே வருதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிடும் பொழுது நமக்கு பிளெஸ் பண்ணுதா, நம்ம குடும்பம் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் இந்த மாதிரியான தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குது, தெய்வ வாக்கு கொடுக்குது, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆசைப்படுற விஷயங்களை வேண்டதை வந்து பலித்தமாக்குறதுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு ஏற்றும் பொழுதே ஆகா இவங்க ஏதோ கேட்க வராங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து அந்த விளக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துரும், குலதெய்வமாக இருக்கட்டும் வீட்டு தெய்வமாக இருக்கட்டும். அப்போது நம்ம வேண்டுதல் எது செய்தாலும் அந்த வேண்டுதலுக்காக தயாராகி கொள்வார்கள் நம்மளுடைய தெய்வங்கள். வீட்டில் தெய்வ அறைக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் சங்கல்பங்களையும் அழகாக செய்து கொடுப்பதற்கான தேதான் செம்பருத்தி இலை தீபம். ரெண்டையுமே அழகாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய தேடல்களும் நம்மளுடைய கொரிஸ் அதாவது நம்மளுடைய க்வெஸ்சன்ஸ் நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் தெய்வங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய தெய்வ சிந்தனையோடு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம வேண்டும் பொழுது நமக்குள்ளே வந்து நல்ல ஒரு அருளாசி வழங்க வேண்டும், வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம சாமி கும்பிட்றோம், நம்மளோட தெய்வம் வீட்டுக்குள்ளே வருதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிடும் பொழுது நமக்கு பிளெஸ் பண்ணுதா, நம்ம குடும்பம் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் இந்த மாதிரியான தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குது, தெய்வ வாக்கு கொடுக்குது, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆசைப்படுற விஷயங்களை வேண்டதை வந்து பலித்தமாக்குறதுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு விளக்கேற்றும் முறை, நிறைய விளக்குகள் சொல்லியிருக்கோம். இந்த விளக்கேற்றும் முறையில் தெய்வம் தெய்வ வாக்காய் நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இறங்கி, அதாவது நான் சொல்கிற சாமி இறங்குற மாதிரி கிடையாது, நமக்குள் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுற சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வந்து நமக்குள்ளே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரெண்டு விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்று முறை, ஒன்று வந்து தூப முறை, சரிங்களா? இந்த விளக்கேற்று முறையில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்து இலை, நம்ம வீட்டில் தெய்வ அறையில் நம்ம வந்து நிறைய விளக்குகள் வச்சுருப்போம், மண் விளக்காக வாங்கி வச்சுக்கோங்க, நெய் போட்டு வச்சுக்கிட்டு செம்பருத்து இலை இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே சுருட்டி அதை வச்சு நம்ம விளக்கேற்ற போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய விளக்குகள் இருக்கும், அதில் வந்து ஸ்பெஷலாக செப்பரேட்டு தான் வச்சுக்கணும், நெய்யை ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா செம்பருத்து இலையை தேங்காய் எண்ணெயில் ஊறி டிப் பண்ணிவிட்டு நம்ம காய வைக்கணும். காய வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே காய வச்சிங்கன்னா அரை பதமாக காஞ்சிருக்கும், அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிபி ஊறுறதுக்காக சுற்றுவாங்க இல்லையா, அதேமாதிரி பச்சையாக இருக்கும்போது சுற்றி அப்படியே காய வைக்கணும். அவ்வளோதான், தேங்காய் எண்ணெய் டிப் பண்ணி நீங்கள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சுற்றி வளைக்கிறதுக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா அப்படி காஞ்சிருக்கும், ரொம்ப புறப்புறன்னு காய வச்சிடாமல் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ஏற்ற போகிறோம், அதனால் நம்ம தேவையானது மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டா போதும். ரெண்டு மூணு தீரியை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி காய வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த செம்பருத்து இலை அதை அழகாக என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை இந்த நெய்யில் ஊற்றி வச்சுருக்க அந்த விளக்கில் அழகாக அப்படி விளை திரி மாரி வச்சு ஏற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப தீபம் மாரி எரியாது, நார்மலாக அப்படி எரியும், அப்படி எரியிற தூரமே இருந்தாலே போதுமான விஷயம். தெய்வங்களுக்கு பிடித்தமானது, தெய்வத்தை வாவா என்று அழைக்கக்கூடியது, தெய்வங்களுக்கு அருள்வாக்கு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விளக்குக்கு உண்டு. இந்த விளக்கு ஏற்றும் பொழுதே ஆகா இவங்க ஏதோ கேட்க வராங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து அந்த விளக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துரும், குல தெய்வமாக இருக்கட்டும் வீட்டு தெய்வமாக இருக்கட்டும். அப்போது நம்ம வேண்டுதல் எது செய்தாலும் அந்த வேண்டுதலுக்காக தயாராகி கொள்வார்கள் நம்மளுடைய தெய்வங்கள். இப்போ நார்மலாக தீபம் வீட்டில் டெய்லி ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டெய்லி நம்ம பூஜிக்கும் முறை, நம்ம ஏதோ கேட்க போகிறோம், அருள்வாக்கு கேட்க போகிறோம், இல்லை ஏதாவது நமக்கு நடக்கிறதை கேட்க போகிறோம், சங்கல்பமாக கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த விளக்கை ஏற்றிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு மனசாலேயோ வாய் விட்டு சொன்னாலே போதுமான விஷயம், ஏன்னா நம்ம தெய்வம் அந்த விளக்குக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பாங்க. இதை வந்து ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், அது எரிகிற தீபத்தோடைய அந்த அசைவுகளே உங்களுக்கு அதுக்கு காட்டி கொடுக்கும், சரிங்களா? அதனால் அது வந்து ஃபுல்லாக திரி மாதிரி எரிஞ்சு போகணும்னு நினைக்க வேண்டாம், அது எரிகிற தூரத்தில் நீங்கள் கொஞ்சம் எதாலே போதும், அப்பப்போ நீங்கள் அந்த டிப்பில் அந்த நெய்யில் நினச்சி நினச்சி ஏற்றினாலே போதுமான விஷயந்தான், சரிங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை இது மாதிரி வாரம் ஏற்றிக்கிட்டே வரலாம், எத்தனை காலம் வேணாலும் ஏற்றலாம், தப்பு கிடையாது. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தெய்வ சக்திகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய வீட்டில் வந்து நமக்குன்னு ஒரு உள்ளே இறங்கி பிளஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதே செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ காஞ்சதாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இல்லைன்னா நிழல் பக்கமாக காய வச்சுக்கிட்டு நீங்கள் சாம்பிரனோடய இந்த புகையை போட்டு அதை அந்த புகை வரும்போது பக்கத்தில் நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரேயர்ஸை பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா தெய்வங்கள் உள்ளே வந்து ஆசீர்வதிப்பார்கள் நம்மளுடைய உடலுக்குள். நான் சொல்கிறேன் அப்படி உள்ளே வரும்பொழுது உள்ளக்கூடிய பிணி கஷ்டங்கள் வலி எல்லாத்தையுமே போக்கிட்டு அவங்க போவாங்க. ஸோ அப்போ பாருங்கள், உள்ளே வருவதற்கு
அந்த செம்பருத்தி இலையோடைய தீபம் நமக்குள்ளே வருவதற்கு செம்பருத்தி பூவை நம்ம காய வச்சு அதை நம்ம வந்து சாம்பிராணியோடு சுத்தமான பால் சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா, அதோடு போட்டு வீடும் சுத்தமாகும், நம் வாழும் உயிர் வீடும் கூடும் சுத்தமாகும். அதான் அந்த காலத்தில் செய்த ஒரு அற்புதமான முறை. தெய்வத்தை நமக்குள் வந்து ஆசீர்வதிப்பிக்கிறதுக்கு அப்போ அற்புதமான ஒரு புகை இந்த புகை. வீட்டில் தெய்வ அறைக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் சங்கல்பங்களையும் அழகாக செய்து கொடுப்பதற்கானதே தான் செம்பருத்தி இலை தீபம். ரெண்டையுமே அழகாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய தேடல்களும் நம்மளுடைய குறிஸ் அதாவது நம்மளுடைய கொஸ்டின்ஸ் நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் தெய்வங்களுக்கு ஈஸியாக போய் சேரும், சீக்கிரமாக நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சங்கல்ப விளக்கு சங்கல்ப புகை தான் நம்ம அதை பற்றி பார்த்தோம். அதனால் தெய்வ சிந்தனையோடு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட மூளைக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அந்த மூளையில் நம்ம ஒரு மூளையில் நம்ம வேண்டக்கூடிய சில விஷயங்கள் ஆசைகள் எல்லாம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து நம்மளுடைய தெய்வங்கள் செய்து கொடுப்பதற்கான சங்கல்பம் தான் இந்த தீபமும் புகை போடும் முறையும். இப்படி பண்ணும்பொழுது தெய்வம் நம்ம உணரலாம், நமக்குள் வந்து நம்மளை சுத்தம் பண்ணிட்டு நமக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு போகக்கூடிய நம்மளை தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், நம்ம முன்னோர்களாக இருக்கலாம், தேவதைகளாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதுவாக வேணாலும் நம்ம டிவைனிட்டி சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த தீபம் முறையும் இந்த புகையும் போடும் முறையும். அந்த காலத்தில் அழகாக செஞ்சு பயன்பட்டுருக்காங்க. அதனால் இந்த பதிவு உங்களுக்கும் போய் சேரட்டும், நல்லது அனைவருக்கும் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.